இன்று நாம் பிரம்மாண்ட கோதண்டராமர் சிலை பற்றி தொடர்ந்து பெற இணைந்திருங்கள் பூமி ஆன்லைன் கர்நாடக மாநிலம் பெங்களூரு அருகே ஈஜிபுரா என்னும் இடத்தில் தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் பிரம்மாண்ட கோதண்டராமர் சிலை வைக்க திட்டமிடப்பட்டு இதற்காக கடந்த ஐந்து ஆண்டுகளாக செஞ்சி அருகே குரக்கோட்டை என்னும் இடத்தில் பிரம்மாண்ட பாறை கண்டறியப்பட்டு கோதண்டராமர் சிலை செதுக்கப்பட்டது அந்த சிலையை பெங்களூர் அடுத்துச் செல்ல திட்டமிடப்பட்டு ராட்சித வாகனம் மூலம் கடந்த ஆறு மாதத்திற்கு முன் வரப்பட்டது பல்வேறு பிரச்சினைகளுக்கும் சர்ச்சைகளுக்கும் நடுவே இரண்டு மாதத்திற்கு பிறகு கிருஷ்ணகிரி பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் கோதண்டராமர் சிலை வந்தடைந்தது இங்கிருந்து எளிதாக பெங்களூரு செல்லும் என எதிர்பார்த்த நிலையில் கிருஷ்ணகிரி முதல் ஓல்சூர் வரையில் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள ஆட்டோ மீது கோதண்டராமர் சிறை சென்றால் பாலம் சேதமடையக்கூடும் எனவும் சிலையின் மொத்த எடை முன்னூற்று எண்பது டன் வாகனத்துடன் சேர்த்தால் ஐநூற்று ஐம்பது டன் உள்ளது என தெரிவித்து அனுமதி மறுக்கப்பட்டது இதனால் ஆட்டோ உள்ள இடங்களில் அருகாமையில் தற்காலிக மண் சாலை அமைத்து எடுத்துச் செல்லுமாறு நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் தெரிவித்தது இதனால் கோதண்டராமர் சிலை செல்வதில் சிரமம் ஏற்பட்டது குருபரப்பள்ளி என்னும் இடத்தில் தற்காலிக மண் சாலை அமைக்கப்பட்டு ஆற்றை கடந்து கோதண்டராமர் சிலை சென்ற நிலையில் சாம்பல் பள்ளம் என்ற இடத்தில் மூன்று ஐந்து இரண்டாயிரத்து பத்தொன்பது அன்று நிறுத்தப்பட்டது சாம்பல் பள்ளம் சின்னாறு சூளகிரி காமன் தொட்டி சாணமாவு பேரண்டப்பள்ளி ஓசூர் தர்கா ஏரி போன்ற இடங்களில் உள்ள ஆற்றுப்பாலங்கள் அருகே மாற்றுப்பாதை அமைக்கும் பணி நடைபெற்ற பின்னர் சிலை எடுத்து செல்ல திட்டமிடப்பட்டு சாம்பல் பள்ளம் இடத்தில் கடந்த மூன்று மாதங்களாக நிறுத்தி வைக்கப்பட்டது இதையடுத்து இன்று மாலை கோதனராமர் சிலை பெங்களூரு நோக்கி பயணித்தது சாம்பல் பள்ளம் சின்னாறு பகுதியில் நீண்ட நாட்களாக சிலை ஏற்றிச் செல்லும் வாகனம் நிறுத்தப்பட்டதால் லாரியை மீண்டும் இயக்கும் போது டயர் வெடிக்க தொடங்கின இதனால் வாகனம் செல்வதில் சிரமம் ஏற்பட்டது நீண்ட போராட்டத்திற்குப் பிறகு கோதண்டராமர் சிலை தற்போது சின்னார் என்னும் இடத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது மேற்கண்ட இன்னும் ஐந்து இடங்களில் தற்காலிக சாலைகள் அமைக்கப்பட்டு பின்னர் சிறை எடுத்துச் செல்லும் பணி நடைபெறும் என தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் தெரிவிக்கப்படுகிறது இதனால் கோதண்டராமர் சிலை பெங்களூரு செல்வது இன்னும் இருபது நாட்களுக்கு மேலாகும் என கூறப்படுகிறது இன்று கோதண்டராமர் சிலை பற்றி நாம் பார்த்தோம் மீண்டும் அடுத்த ஆன்மீக செய்தியில் சந்திக்கலாம் நன்றி தொடர்ந்து மேலும் பல ஆன்மீக செய்திகளை பார்க்க மறக்காமல் பூமி ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்